வரட்டும். எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப சராசரியான நடுத்தர வர்க்கத்து குடும்பத்துல தான் வரேன். எங்க வீட்டுல 5 பேரு, எங்க அப்பா ஒரு சம்பளம் தான். எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா என்ன கடைக்கு கூட்டு போனாங்கன்னா மார்க்கெட் கூட்டு போவாங்க, ஃப்ரிட்ஜ் கிடையாது அந்த காலத்துல, கடைக்கு கூட்டு போவாங்க. கண்டிஷன் முதல்ல என்ன தெரியல, நான் என்ன பெரிய 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. அப்போ கடைக்கு கூட்டு போகும்போதே வர்ற வழியில அங்க வந்து வெயிட் தூக்க மாட்டேன் அது இதுன்றது தான் கடைக்கு வராதம்பாங்க. இல்ல இல்ல எவ்வளவு கொடுத்தாலும் தூக்குறேன். ஏன்னா இங்கேருந்து கடைக்கு அன்னைக்கு போயிட்டு வர்றது தான் நமக்கு என்டர்டைன்மெண்ட். அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லாம தான் நம்ம இருந்தோம். போறோம் போ சார், இந்த பக்கம் ஒரு 10 கிலோ மூட்டை, இந்த பக்கம் ஒரு 10 கிலோ மூட்டை சார். சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, இதெல்லாம் கிழங்கு வகைகள் ஒரு பக்கம், சாதாரண பச்சை காய்கறி 20 கிலோ மூட்டையை நான் தூக்கிட்டு வருவேன். ஐயோ என் குழந்தை 20 கிலோ மூட்டை தூக்குதுன்னு எங்க அம்மா ஒரு நாள் கூச்சப்பட்டிருப்ப. தூக்கட்டும் 20 கிலோ மூட்டைய, இன்னைக்கு 20 கிலோ மூட்டைய தூக்கலன்னா நாளைக்கு வாழ்க்கை பாரத்தை என் குழந்தையால சுமக்க முடியாம போட கஷ்டப்படட்டும் நினைச்சாங்க. யூனிஃபார்ம் வெக்கமா இருக்கும் சார், யூனிஃபார்ம் சாக்ஸ்ல எலாஸ்டிக் போயிடும், ரப்பர் பேண்ட் போட்டு அந்த சாக்ஸ் நிறுத்த வச்சுட்டு போயிருக்கோம். நம்ம எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குல்ல, வீட்டுக்கு வந்தவொடனே அந்த சாக்ஸ் கழட்டணும்னாக்க அந்த இடத்துல அந்த ரப்பர் பேண்டோட கோடு உழுந்திருக்கும், ரத்தம் கட்டி போய். யூனிஃபார்ம் கேஸ்மெண்ட் யூனிஃபார்ம் தச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் அந்த யூனிஃபார்ம் சாயம் போயிடுச்சுன்னா எங்க அம்மா கூச்ச நாச்சு இல்லாம அதை பிரிச்சு உள்பக்கத்தை வெளிப்பக்கமாவும் வெளிப்பக்கத்தை உள்பக்கமாவும் மாட்டி தச்சு கொடுப்பாங்க. சைட்ல அந்த இடையூர்ல வர இடத்துல அந்த சாயம் போன இடம் தெரியும், மானரோசம் பார்க்காம அதை தான் பாட்டு போட்டுட்டு போவோம். ஐயோ 4 குழந்தை எதிரி, என் குழந்தை மட்டும் கொஞ்சம் சாயம் போன ட்ரெஸ், சத்தியமா எங்க அம்மா அவஸ்தப்படட்டும் அவமானப்படட்டும், அப்பதான் நல்ல சட்டை போடுறதுக்காக உழைக்கணும்ன்ற சிந்தனை வரும் என்று என் தாய் நினைத்தாள். படம் சினிமா பார்க்க முடியும்ன்றீங்க, வருஷத்துக்கு ஒரு படம் சார், அந்த படத்தையும் அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன படம்னு. முக்காவாசி அது திருமலை தென்குமரி இந்த ரேஞ்சில் இருக்க படமா இருக்கும், எல்லாம் காமெடி படம், ஏதாவது மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சினிமாவா இருக்கும், வெள்ளிக்கிழமை விரதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு படமா இருக்கும். இந்த படத்துக்கு போகும்போது முதல்ல சொல்லி அனுப்புவாங்க, 1:30 டிக்கெட்டு, 1:60 டிக்கெட் கிடைச்சா போக கூடாது, மரியாதைக்கு வீட்டுக்கு வந்துட்டா நாளைக்கு போய் பாத்துக்கோங்க, 5வது நாள் கூட்டம் கம்மியா இருக்கும், 30 பைசா எக்ஸ்ட்ரா தர முடியாது. பெரிய சாமி வேண்டது எதுக்காகனா, ஐயோ சாமி 1:30 டிக்கெட் கிடைக்கணுமே, இல்லைன்னா வீட்டுக்கு போனமே இருக்கும், இல்லைன்னா நிர்தாட்சியமா திரும்பி கூப்பிட்டு வருவாங்க சார். அப்படியே பரிதாபமா அந்த 1:60 டிக்கெட்டை பார்ப்போம், கொஞ்சம் கூட எங்க அம்மாவுக்கு மனசு இறங்காத, அந்த மன நடுக்கமே அவளுக்கு இருக்காது, அப்படியே நடத்தி கூப்பிட்டு வருவாங்க 1 கிலோமீட்டர். சபிப்போம் படுபாவி, கொஞ்சமாவது மனசு பார், கல்லு மனசு, கவலையே பட மாட்டார். 5வது நாள் மறுபடியும் கூப்பிட்டு போவோம், 1:30 டிக்கெட் உட்காந்துப்பாரு. இந்த ஒருவேளை 1:30 டிக்கெட்ல கூட்டின் போகாம 1:60 டிக்கெட் கூட்டுவோம், வீட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துட்டா குழந்தைங்க பிரச்சனை பண்ணுவாங்களோ, குழந்தைங்க ரிவோல்ட் பண்ணுவாங்களோ, நமக்கு எதிராயிடுவாங்களோ, மென்டலா அஃபெக்ட் ஆயிடுவாங்களோ, இந்த மாதிரி லூசுத்தனமான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு இருக்க பெற்றோர்களுக்கு இருக்கே தவிர, நான் சொல்றத கேட்டுட்டு மரியாதைக்கு இருந்தா இரு இல்லைன்னா ஓடிப்போம் நாயன்னு வச்சிருந்தாங்கல்ல. அங்க குழந்தைங்க ஒழுங்கா இருந்தது, இப்ப அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்து, அவங்க கேட்டதுக்கு மேலேயே கொடுத்து, அவங்களுக்கு தேவைக்கு மேலேயே கொடுத்து, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து, வா ஃப்ரெண்ட் என்ன நடந்துக்கலாம். எங்க அப்பா சொல்லுவார் சார், ரப்பர் செருப்பு போட்டு போவோம் ஸ்கூலுக்கு, செருப்பு வருமா அந்த வார் அறந்து போச்சுனாக்க, வார் அறந்து போச்சுப்பா சரி சரி பாக்கலாம், இப்படி ஷூ தானே போட்டு போற ஸ்கூலுக்கு, இந்த அடுத்த 3 நாள்ல நீ வெளில போல, ஒன்னு ப்ரோக்ராம் இல்லல்ல பாத்துக்கலாம். வெள்ளிக்கிழமை வெக்கமே இல்லாம எங்க அப்பா அந்த செருப்பு வார் மட்டும் விற்பான் கடையில, தெரியுங்களா ரப்பர் செருப்புக்கு, அந்த வார் வாங்கி வந்து இந்த வாரம் மாத்திக்கும் பாரு, ஆத்திரமா வரும், படுபாய் ஒரு புது செருப்பு வாங்கி தர மாட்டேங்குது, கோபம் வந்துருக்கு சார். ஆனா நீங்க நினைச்சு பார்த்து எங்க அப்பா மட்டும் புது செருப்பு வாங்கி கொடுத்தேன் வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில நான் பிஞ்ச செருப்பா தான் இருந்திருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு என்ன தோணுச்சு, இந்த மாதிரி வாழ்க்கையில இருந்து நம்ம நல்லா வரணும், நல்லா படிக்கணும், 4 பேர் பாக்குற மாதிரி நம்மளும் இப்படியா இருக்கணும் அப்படியா இருக்கணும், நமக்கு ஒரு லட்சியம் வந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்க தகுதிக்கு மேல, அவங்க திறமைக்கு மேல, அவங்க தேவைக்கு மேல எல்லாத்தையும் அவங்களுக்கு போட்டு அடைச்சி 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 எல்லாத்தையும் கொடுத்துட்டுல, அவங்களுக்கு எதை பத்தின மரியாதையும் இல்ல, உங்க பத்தின மரியாதையும் இல்லாம போச்சு. அப்பா அம்மானா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம, சோ வாட், it's your duty, all the parents are doing it, you are also doing it, ன்னு
நுண்ணிய நாக்குல இங்கிலீஷ் பேசுறவங்க தவிர பட்டன ஒண்ணு வைக்கணும் போல இருந்தா கூட நம்மளால அடிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய அறிவு ஜீவிகள் எல்லாம் மேடைக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, குழந்தைகளை எப்பொழுதும் பாசமாக நடத்த வேண்டும், கண்டிக்க கூடாது, அவங்கள வந்து கட்டுப்படுத்த கூடாது, அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆடணும், உங்க இஷ்டத்தை எதையுமே அவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வழி நடத்துவதற்கு பதிலாக தருதலைகளை குழந்தைகளாக வீட்டில் வளர்ப்பதற்குத்தான் அறிவு.